சூரா காஃபுடைய 23வது வசனத்திலிருந்து, காஃபிர்களும் பாவிகளும் அவர்களை அந்த பாவத்திலே தன்னுடைய மவுத்து வரை நிரந்தரமாக வைத்து கொண்டிருந்த ஷைத்தானுக்கும் இடையில் உள்ள சம்பாசனை என்ன? எங்கள் எல்லாத்தையும் வழி கெடுத்து கொண்டு ஒருவன் இருக்கிறார், அவனுக்கு பேர் தான் ஷைத்தான். بسم الله الرحمن الرحيم وقال قرينه هذا ما لدي عتيد ألقيا في جهنم كل كفار عنيد مناع للخير معتد مريب الذي جعل مع الله إلهًا آخر فألقياه في العذاب الشديد قال قرينه ربنا ما أطغيته ولكن كان في ضلال بعيد قال لا تختصموا لدي وقد قدمت إليكم بالوعيد ما يبدل القول لدي وما أنا بظلام للعبيد يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد وأزلفت الجنة للمتقين غير بعيد هذا ما توعدون لكل أواب حفيظ من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ادخلوها بسلام ذلك يوم الخلود سورة قاف உடைய 23வது வசனத்திலிருந்து, சென்ற பாடத்திலே நாம் சூரா காஃபில் சக்கராத், இதேபோன்று சூர் ஊதப்படுவது கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனோடு ஒரு சாயிக்கும் ஷஹீதும் மஹ்ஷருடைய மைதானம் வரைக்கும் எடுத்து செல்லுவதற்காக
ஒரு மலக்கும் ஒரு சாட்சியாளரையும் அல்லாஹ் எங்களோடு தருவான். இன்றைய பாடத்திலே அல்லாஹ்வைக்கு மாறு செய்த காஃபிர்களும் பாவிகளும் அவர்களை அந்த பாவத்திலே தன்னுடைய மௌத்து வரை நிரந்தரமாக வைத்து கொண்டிருந்த ஷைத்தானுக்கும் இடையில் உள்ள சம்பாசனை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் இதை ஓதி காட்டுவார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டியதால் தான் சஹாபா பெண்கள் கூட இந்த சூறாவை பாடமாக்கி வைத்திருந்தார்கள். என்றால் அந்தளவு முக்கியமான சூறா. தேவையில்லாத விடயங்களிலெல்லாம் தலையிட்டதால் முஸ்லீம் சமூகம் தேவையான விடயங்களை அப்படியே மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு முஸ்லீமை எடுத்தால் அவர் அமைப்பாக பிரிந்திருப்பார் சின்ன சின்ன விடயங்களுக்காக. ஆனால் சூரா காஃப் எத்தனை முஸ்லீம்களுக்கு தெரியும் என்று கேட்டால் அது ஊரிலே ஒரு 10 பேருக்கு தான், ஒரு ஊரிலே ஒரு 20 பேருக்கு தான் சூரா காஃப் தெரியும், மற்ற யாருக்குமே தெரிய. நூற்றுக்கணக்கான உலமாக்கள் வாழுவார்கள், ஒரு ஊரிலே 500 உலமாக்கள் இருக்கிறார்கள், ஆனால் 500 பேருக்கும் இந்த சூரா தெரியாது காஃப். ஏன் இவைகளெல்லாம் முக்கியமற்றதாக மாறிவிட்டது இஸ்லாத்திலே? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கியாமத்துடைய நாளையில் காஃபிருக்கும் பாவிக்கும் அவனுடைய கரீன், அவனை வழிகெடுத்தவன் இருக்கிறானே, அந்த கரீனுக்கும் இடையில் சண்டை நடக்கும். இப்போ எங்கள் எல்லாத்தையும் வழிகெடுத்து கொண்டு ஒருவன் இருக்கிறார், அவனுக்கு பேர் தான் ஷைத்தான், அவனுக்கு அடுத்த பேர் தான் கரீன். அரபியில் கரீன் என்று சொல்லுவது. அப்போ இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வகால கரீனுஹு ஹாதா மா லதைய அதீத், வகால கரீனுஹு. இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த இடத்தில் கரீன் என்றால் எங்களோடு இருக்கக்கூடிய மலக்கு. அப்போ கரீனுக்கு 2 கருத்து வரலாம், ஒன்று மலக்கு, அடுத்த ஷைத்தான். ஒரு மனிதனோடு மலக்குடைய தூண்டுதலும் இருக்கும், ஷைத்தானுடைய தூண்டுதலும் இருக்கும். உதாரணமாக சுபஹுடைய நேரத்திலே அதான் கேட்கிறது, மலக்கு சொல்கிறார் எழும்பி தொழு பள்ளிவாசலுக்கு போ. இதே நேரம் ஷைத்தான் சொல்லுவான் கொஞ்சம் தூங்கு. இந்த 2 தொடுதலும் இருக்கிறது. அப்போ மலக்குடைய தொடுதலும் ஷைத்தானுடைய தொடுதலும். இப்போ இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கரீனுக்கு சொல்கிறார்கள், சொல்லுவார்கள் கரீன் ஹாதா மா லதைய அதீத், ஆதமுடைய மகனே, என்னிடம் பரம் சாட்டப்பட்ட உன்னுடைய அவ்வளோ விடயமும் முன்னால் இருக்கிறது. என்ன, காசா, பணமா, பட்டமா, சர்டிஃபிகேட்டுகளா? ஒன்றுமல்ல, அமல் மாத்திரம். அப்போ பணம், பட்டம், சர்டிஃபிகேட் கண்ணை பொத்தியதோடு அவ்வளோ குப்பைக்கு போக வேண்டியது, பெருமதியற்றதாக மாறிவிடும். எத்தனையோ ஜனாதிபதிகளை அடக்கிவிட்டோம், எவ்வளோ பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாம் கபரிலே, பெரும்பெரும் பிஹெச்டிகள் எல்லாம், பேராசிரியர்கள் எல்லாம் கபருக்குள்ளே. ஆனால் அதோடு முடிகிறது. இப்பொழுது சொல்லக்கூடிய மலக்கு சொல்கிறார், வகால கரீனுஹு ஹாதா மா லதைய அதீத். இந்த கரீன் என்ற சொல்லுக்கு இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹுடைய விளக்கம் இவ்வாறு இருக்கிறது. ஆனால் இன்னொரு தஃப்சீருடைய ஆலிம் தான் இமாம் ஜமஹ்ஷரி. இமாம் ஜமஹ்ஷரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இந்த கரீன் என்பது ஷைத்தான், இந்த கரீன் என்பது ஷைத்தான்.